ஹாய் காய்ஸ், ஐம் ராஜ்குமார், ஐ எம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஜென்ரேட் ப்ளஸ் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து எல்லாருக்கும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், நம்மக்கிட்ட இருக்கிற வந்து அன்லிமிட்டெட் வந்து லைசன்ஸ்கி, சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 25,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அன்லிமிட்டெட் லைசன்ஸ்கி வந்து வாங்கி வச்சுருக்கேன். உங்கள் வெப்சைட்டுக்கு யாருக்காச்சும் வந்து ஜென்ரேட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தீம்ஸ் வேணும், லைசன்ஸ்கியோடு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட், அதாவது யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் வந்து என்னன்றது இந்த வீடியோட டைட்டிலில் நம்ம கொடுத்துருப்போம், அதுதான் ப்ரைஸ். இப்போ 1000 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஃபார் உங்கள் வெப்சைட்டுக்கு நான் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன், ஓகேங்களா. எந்தெந்த ப்ளக்இன் போடணுமோ எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன். அதுவே நீங்கள் 2000 கொடுக்குறீங்க என்கிட்ட அப்படின்னும் போது, உங்களுக்கு பிடிச்ச தீம்ஸ் இல்லைனா நானே என்னுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் உங்கள் வெப்சைட்டுக்கு தீம்ஸுமே போட்டு ஆக்டிவேட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல் அண்ட் ஃபுல், சரிங்களா. சரி, இப்போது முக்கியமாக இந்த வீடியோடைய ஃபோக்கஸ் மோட்டிவ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேர்ல்டுலே ஃபாஸ்ட் லோடிங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஜென்ரேட் ப்ளஸ்னு நம்ம ஒன்று சொல்லலாம். தென் இதை தாண்டி இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தாச்சுன்னா கஸ்டம் பில்டாக இருக்கும். ப்ரீமியம் ஸ்டேட்மெண்ட்டில் லோ வெயிட்டில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய தீம்ஸ்ன்னு பார்த்தாச்சுன்னா ஜென்ரேட் ப்ளஸ், சரிங்களா. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் என்னுடைய misterfull.net வேர்ட்ப்ரெஸ்ஸோடைய அட்மின் பேஜை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீம்ஸ், ஓகேங்களா. இப்போது ஜென்ரேட் ப்ளஸில் வந்து இதுக்கு ப்ரீமியமாக இல்லை நான் ஃப்ரீ வெர்ஷன் தான் வச்சு நான் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கு இல்லையா. இது 100% வந்து நான் உங்களுக்கு ப்ரீமியம்னு சொல்லிட்டு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ நீங்களே பாருங்கள், இங்கே கொஞ்சம் வேர்ட்ப்ரெஸில் அப்பியரன்ஸ் இருக்கா, அப்பியரன்ஸில் நான் வந்து தீம்ஸ் கிளிக் பண்ணுறேன், சரிங்களா. தீம்ஸ் கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே ஒரு தீம்ஸ் தான் இருக்குது, ஜென்ரேட் ப்ளஸ். இது ஃப்ரீ, சரிங்களா. ஃப்ரீனாவே உங்களுக்கு தெரியும், 95% ஜென்ரேட் ப்ளஸ் நீங்கள் போட்டிங்கன்னா இது ஒரு யூஐ. இதில் வந்து ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து மேலே வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது, நம்ம ப்ரீமியமாக அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், சரிங்களா. இதில் வந்து இங்கே லெஃப்ட் சைடு பாருங்கள், ப்ரீமியம், அதாவது நம்ம ப்ரீமியமாக எடுத்திருந்தால் மட்டும்தான் இதில் வந்து இந்த ஆப்ஷனுக்கு இருக்கும். இங்கே ஜென்ரேட் ப்ளஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரீமியம் வச்சுருக்கோம் அப்படின்னாலே நமக்கு இந்த பேஜஸ்க்குள்ளே வந்துடும். மோர் தென் நீங்கள் ப்ரீமியம் லைசன்ஸ்க்கு வாங்கினாலே சரி, இந்த பேஜஸ்க்குள்ளே போய் தான் நம்ம ப்ரீமியமாக அப்கிரேட் பண்ணிக்கவே முடியும், சரிங்களா. சரி, இப்போது நம்ம லைசன்ஸ்க்கு போட்டு ஆக்டிவேட் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெளிவாக தெரியும். இந்த இடத்த பாருங்கள், லைசன்ஸ்க்கு தெரியுதுங்களா, E304 தென் ஸ்டார் 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 ஸ்டார்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நண்பா. இது ஏன் இப்படி காட்டுது அப்படின்னா, ப்ரைவேசி இம்பார்ட்டன்ட். அதே போல் எந்த வெப்சைட்டுக்கு எந்த லைசன்ஸ்க்கு போட்டாலுமே மோர் தென் இப்படி தான் காட்டும். ஒன்று ஃபஸ்ட்டில் ஒரு 4 அட்ரஸ் காட்டும், அப்படிலாம் டில் எண்டில் காட்டும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும், இது 100% ப்ரீமியம் தீம்ஸ் தான் சொல்லிட்டு. இப்போ என்னோடய வெப்சைட்டில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் தீம்ஸ் தான். தென் இதுக்கு என்னென்ன ப்ளக்இன் தேவையோ அது எல்லாமே மோர் தென் இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்கு, சரிங்களா. தென் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமோ கிளியர் கீ கொடுத்துட்டீங்க எங்கிட்ட அந்த லைசன்ஸ் கீ, உங்கள் வெப்சைட்க்கு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கிளியர் கீ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டியது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் எத்தனை வெப்சைட் எங்கிட்ட எத்தனை வந்து ஆர்டர் கொடுத்தாலுமே கூட என்னுடைய டேட்டா பேஸில் உங்களோட டொமைன் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். 1 இயரில் நீங்கள் எத்தனை டைம் சைட்டை வேர்ட் பஸ் டிலேட் பண்ணிவிட்டு கூட திருப்பி வந்து கேட்டாலும் என்னால் ஆக்டிவ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ ஆனால் 1 இயருக்கு மட்டும் தான் சப்போர்ட் இருக்கும், 1 இயருக்கு மட்டும் தான் அந்த அப்டேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் இயர் வரும்போது நீங்கள் மறுபடியும் அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு புதுசாக வந்து கீ வாங்கி ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஜஸ்ட் ஃபார் 1000 ரூபா அதாவது உங்களுக்கு வெப்சைட்டுக்கு வந்து தீம்ஸ் லைசன்ஸ் கீ போட்டு ஆக்டிவேட் பண்ணி தீம்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாச்சுன்னா 2000 ரூபா, ஓகேங்களா. சரி, இப்போ வந்து இந்த ஜென்ரேட் ப்ளஸில் ப்ரீமியம்லாம் அப்படி என்ன இருக்குது, எத்தனை இதுமான லேஅவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே மேலே பாருங்கள் சைட் லைப்ரரின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரேட் ப்ளஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோர் தென் ஒரு 45+க்கு மேலே ஒரு 45-60 வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு மாடல்ஸ் டெம்ப்ளேட்டோடைய மாடல்ஸும் உங்களுக்கு நான் காட்டுறேங்க பாருங்கள். ஃபஸ்ட்டில் ஒரு 3 இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் தான் நண்பா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து இதில் எந்த தீம்ஸ் தேவையோ எந்த லேஅவுட் தேவையோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜிம்முக்கு போவீங்க, ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ரிலவெண்ட்டாக ஆர்டிகல்ஸ் மேக் பண்ணுவீங்க, இல்லை பிளாகிங் மாதிரி பண்ணியிருப்பீங்க, இல்லை ஃபோட்டோகிராஃபி வச்சுருப்பீங்க, இல்லை பிஸ்னஸ் அந்தமாரி, இதில் வந்து மோர் தென் செட்டப்பாகவே இருக்குது, இன்பில்டாகவே இதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் ஆக்டிவேட் பண்ணாலே போதுமானது. நம்ம வெப்சைட்டில் தேவையானதை நம்ம கொஞ்சமாக லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணாலே போதும், நல்லா யூஐ சூப்பராக வந்துடும், சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ லேஅவுட்ஸ் இருக்குன்னு மட்டும், இதில் இருக்கிற 95 லேயர்ஸ், இதில் இருக்கிறது எல்லாமே ஓப்பனாக சொல்ல போனால் இதில் இருக்கிறது நான் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னு நண்பா, அவ்வளோதான்.
இதுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோன்றது உங்களுக்கு பார்த்தாலே ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் இதில் இருக்கிறது ஏதாச்சும் என்னால் ஒன்று வந்து ஆக்டிவ் பண்ணி காட்ட முடியும். பட் ஆனால் நான் ஆல்ரெடி என் வெப்சைட்டில் இருக்க இது ஜென்ரேட் ப்ளஸ் நான் போட்டிருக்கிறதால அதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வேலை டபுள் ஆகி போயிடும். ஸோ என்னால் அது பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது இப்போதைக்கு. ஸோ புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா தாழ்மை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. தென் வெப்சைட் சம்மந்தமாக மோர் தேன் எனி சர்வீஸ்க்கு ஆட்ஸன்ஸ் அப்ரூவல் சர்வீஸு, கண்டனேட்டிங் சர்வீஸ், வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங் சர்வீஸ், தென் அது போக டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், டொமைன் ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும், எஸ்இஓ சர்வீஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, மோர் தென் எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் இல்லாமல் மோர் தென் எந்த ஒரு சர்வீஸும் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க நண்பா, இவ்வளோதான் இந்த வீடியோ வந்து டாபிக் என்ன அப்படின்னா ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், சிம்பிள் ஓகேவா. ஸோ ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் ஏன் போது கண்டிஷன் என்னென்னா எஸ்இஓ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கும். எஸ்இஓவில் பார்த்துச்சுன்னா லைட் வெயிட் தீம்ன்றதால ஒரு 1000 வார்த்தையில் நம்ம ஜஸ்ட் ஃபார் ஒரு ஆர்டிக்கல் மேக் பண்ணாலே கீவேர்ட் ரேஷியோ வந்து 10-15% இருக்கும் அப்படின்னும் போது நல்ல ஒரு ரேங்கிங் ஆகும் சரிங்களா. எனிவே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். மற்றவங்ககிட்ட போயிட்டு ப்ரீமியம் சொல்லி லைசன்ஸ் கீ அவங்க போட்டு கொடுக்குறாங்களோ இல்லைன்னு தெரியாமல் ஏதாவது கிராக்கடு தீம்ஸ் நெல்லுடு தீம்ஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டு உங்கள் சைடில் வந்து ஃப்யூச்சரில் வந்து இப்போனாலும் ஃப்யூச்சரில் பிரச்சனை பல பிரச்சனை வரும் நண்பா. ஆட்டோமேட்டிக்காக சைடில் வந்து ரீடைரக்ஷன் ஆகுறது, அதுமாரி சைடே கிராஷ் ஆகி போயிடும் புரியுதுங்களா. ஸோ என்னோடய ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா ஒரு பிகினராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தாலும் சரி ஒன்று காசு கொடுத்து நீங்களாக ப்ரீமியமாக வாங்கலாம் அப்படி இல்லையா. என்னமாரி இப்போ நான் லோவாக கொடுக்குறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட அன்லிமிட்டட் லைசன்ஸ் கீன்றதால என்னால் லோ ப்ரைஸில் கொடுக்க முடியுது, அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சிக்கோங்க, குவாலிட்டியாக இருக்கும் 100%, இதுக்கு நான் கேரண்டி ஓகேங்களா. எனவே ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா தரமே என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்